அரசியல் ஆதாயத்துக்காக பாஜக திட்டமிட்டு அவதூறு பரப்புவதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது போடப்பட்ட வழக்கை கண்டித்தும் தமிழகத்தில் ஜாதி மத வெறியை தூண்டி வரும் சனாதன கும்பலை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் மேலப்பாளையத்தில் வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலப்பாளையம் பகுதி செயலாளர் குறிச்சி முருகன் தலைமை தாங்கினார். பாராளுமன்ற செயலாளர் பிரபாகரன், ஊடக மைய நடராஜன், நெல்லை மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர், சட்டமன்ற தொகுதியின் துணை செயலாளர் ஜெயக்குமார், மாவட்ட அமைப்பாளர் செல்வராசு, டவுன் பகுதி செயலாளர் சங்கரன், மாவட்ட அமைப்பாளர் தங்கபாண்டியன், பாளை பகுதி செயலாளர் வண்ணை மணி, அரவிந்த் செல்வன், தொண்டரணி பாலசுப்பிரமணியன், பேட்டை பகுதி இசை செல்வம், மாணவர் கழகம் முகிலன், சரவணன் உட்பட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழர் தலைமையிலே சனாதனத்தை வேறறுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவோம், விடுதலை சிறுத்தைகள் நிலைநாட்டுவோம். துண்டாதே துண்டாதே, சாதி மத வெறியை துண்டாதே துண்டாதே, போராதே போராதே, பொய் வழக்கு போராதே. எங்கள் தலைவருக்கு எதிராக தீய நோக்கத்தின் பொறுப்பார் அளித்த பாஜகவின் பொறுப்பாளரை வன் கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய் கைது செய். தொடர்ந்து தமிழகத்தில் வன்முறையை தூண்டி வரும் போலியான செய்திகளை பரப்பி அதன் மூலம் வன்முறையை தூண்டி சமூகத்தில் தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதை தடுத்து நிறுத்த இந்த பாஜக அரசு முனைகிறது. அதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மேலப்பாளையத்தில் 100க்கு மேற்பட்டோர் திரண்டு அவர்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களது வேலை என்னவென்றால், யாரையாவது குறை சொல்வது, யாரையாவது திட்டுவது, பத்திரிகையாளர்களை திட்டுவது. தொடர்ந்து பாஜக அரசு நடிகர் விஜயில் இருந்து வைரமுத்தியில் இருந்து தொடங்கி ஒவ்வொருவராக ஆரம்பித்து இது எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் ஒரு பொய்யான பரப்புரை. ஒரு செமினாரில் பேசியது முழுமையாக போடாமல் இடையில் முன்னும் பின்னும் எடிட் செய்து பெண்களை இழிவாக பேசிவிட்டார் என்று ஒரு அவதூறை பரப்பி தமிழகத்தில் அதன் மூலம் எழுச்சி தமிழருக்கான நற்பெயரை கெடுக்கலாம் என பாஜக அரசு முனைகிறது. அதெல்லாம் அப்படி அல்ல. நாங்கள் பெண்களுக்கான போராடுகிற அமைப்பு மனு நூலில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் சுட்டிக்காட்டி அதெல்லாம் இந்த மனு நூலை தடை செய்ய வேண்டும், இந்த மனு தர்ம ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேசிய கருத்தரங்கம் அது. அதை இவர்கள் திரித்து இதனால் வன்முறையை தூண்ட நினைக்கிறார்கள். தற்போது கூட அது வேல் யாத்திரை என்று இந்த தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் இங்கு சமூக நீதி நிலவுகிறது, அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அதை கெடுக்கும் விதமாக வேல் யாத்திரை என்று வட மாநிலங்களில் அடிக்கடி நடந்து இதன் மூலம் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிற அப்படி ஒரு யாத்திரையை இந்த பாஜகவினர் தமிழகத்தில் புகுத்துகிறார்கள். அதை தொடங்கி முடிவு நாள் என்பதை டிசம்பர் 6 தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த டிசம்பர் 6 என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஒரு துக்க நாள். இந்த நாளில் அவர்கள் நிறைவு செய்வதை அறிவித்தது. அந்த நாளை தாழ்த்தப்பட்ட மக்களும் சிறுபான்மையினரும் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வெளியே வரும்போது இதை பயன்படுத்தி ஒரு கலவரமாக்கலாம், அமைதியை தொலைத்து இங்கே ஒரு மீண்டும் ஒரு பாஜகவுக்கு ஒரு அடிமை ஆட்சி மறுபடியும் வர வேண்டும் என பாஜக விரும்புகிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அனுமதிக்காது. தொடர்ந்து இந்த பாஜகவினரை நாங்கள் எதிர்த்து போராடி இருப்போம். நாங்கள் மோடியவே எதிர்த்து போராடுகிறவர்கள். இந்த தமிழகத்தில் இருக்கிற குஷ்பு கௌதமி போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு ஒரு சொற்பமான ஆட்கள் தானே தவிர அவர்கள் எங்களுக்கு நிகரானவர்கள் அல்ல. ஆதலால் பாஜக எங்களுக்கு நிகரான தலைவர்களை அழைத்து எங்களுடன் பேச வைப்பது நல்லது. இதுவரையில் அப்படி ஒரு தகுதியான தலைவர் இல்லை என்று எங்கள் தலைவரே கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பாஜக தமிழகத்தில் எங்களுக்கு ஒரு எதிரான அமைப்பாகவே நாங்கள் நினைக்கவில்லை. அவர்கள் வன்முறையின் மூலம் வர நினைக்கிறார்கள். நாங்கள் நல்லது செய்து இந்த மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என எங்கள் தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்லை. அதிமுக அரசு என்பது வெறும் பேரான தவிர இங்க பாஜக அரசு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு புகார் வருகிறது, அவர் ஒரு கட்சி தலைவர், அந்த புகாரை கூட விசாரிக்காமல் இவர்கள் வந்து எஃப்ஐஆர் போடுகிறார்கள், வழக்கு பதிவு செய்கிறார்கள். அப்படி என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன?
பாஜக என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்கிற அரசு இருக்கும்போது இது அவர்களுக்கான ஒரு அடிமை அரசுதான். எம்ஜிஆரை மட்டுமல்ல, இதை தொடர்ந்து யாரை வேணாலும் இதில் பயன்படுத்துவார்கள். இவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரையே இந்துத்துவவாதியாக சித்தரிக்கும் போது எம்ஜிஆரை பயன்படுத்துவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. முழு போராட்டத்தை தொடங்கும், அடுத்த கட்ட போராட்டத்தை இன்று எங்கள் தலைவர் அறிவிப்பார். வேல் யாத்திரைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் களமாடும். அப்படி நாங்கள் தடுக்காவிட்டாலும் இதற்கான கொள்கைகளை கிராமம் கிராமமாக இந்த வேல் யாத்திரை பாஜகவினரின் முகத்திரையை கிழிக்கும் விதமாக கிராமம் கிராமமாக சென்று நாங்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம்.